தேன் அப்படின்ற வார்த்தை கேட்டதுமே நம்ம எல்லாருக்குமே வாயில ஏச்சிதான் ஊறும். ஏன்னா தேன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. தேனோட டேஸ்ட் பக்குவோம், தூக்கத்துல இருந்துச்சு கூட கையை நக்குவோம். அந்த அளவுக்கு தேனோட இனிப்பு சுவைக்கு எல்லாருமே அடிமை. அது மட்டும் இல்லாம தேன்ல அதிகப்படியான மருத்துவ குணங்களும் இருக்கு. பிறந்த குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, தேன் கெட்டே போகாதுன்றதுதான். இது உண்மைனா எத்தனை நாள் வரைக்கும் தேன் கெட்டு போகாம இருக்கும், தேனை நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எப்படிலாம் பயன்படுத்தினாங்க அப்படின்றத பத்தியும் ஆராய்ச்சியாளர்களே வாயை புழக்க வச்ச சில ஆராய்ச்சிகளை பத்தியும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் பல ஆச்சரியங்களை தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது தேன் எத்தனை நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். நாம சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே கண்டிப்பா எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கும். ஆனால் தேனுக்கு மட்டும் இதிலிருந்து விதிவிலக்கு. கலப்படமே இல்லாத சுத்தமான தேன் பல நூறு ஆண்டுகள் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இத்தாலியில் புதைப்பொருள் ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சப்போ ஒரு கல்லறையில் பிணத்தோடு சேர்த்து புதைக்கப்பட்ட ஒரு தேன் பாட்டிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தேன் 2500 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்டதுன்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தேன் கொஞ்சம் கூட கெட்டு போகலை அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. ரெண்டாவதா பார்க்க போறது தேனோட சேர்ந்த எந்த பொருளுமே கெட்டு போகாதா. தேனை பாட்டிலில் வச்சாதான் கெட்டு போகாமல் இருக்குன்றதுலாம் இல்லை, எதில் வச்சாலும் தேன் கெட்டே போகாது. அதுவும் இல்லாமல் தேனோட சேர்த்து எதை வச்சாலும் கெட்டு போக வாய்ப்பே இல்லை. தேனோட சேர்த்து வைக்கிறதுனா தேன் பாட்டில் பக்கத்தில் வைக்கிறது இல்லை, தேனுக்குள்ளே மூழ்கு வச்சு வைக்கணும். அப்படி வச்சா இறந்த உடல் கூட கெட்டு போகாதான். எகிப்து நாட்டில் தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு குழந்தையோட உடல் ஒரு பாத்திரத்தில் தேனில் மூழ்கடிக்கப்பட்டு இருந்துச்சான். வெளியே எடுத்து பார்த்தப்போ அந்த தேனும் கெட்டு போகலையாம், அந்த குழந்தையோட உடலும் கெட்டு போகலையாம். இது 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டதுன்னு தெரிய வந்திருக்கு. இந்த தேனை பதப்படுத்தியாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. கிரேக்க அரசர் அலெக்சாண்டர் இறந்தப்போ அவரோட இறந்த உடலை ஈராக் பாபிலோனியாவிலிருந்து மாசிடோனியாவுக்கு எடுத்துகிட்டு போக முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பல மதங்கள் ஆகுமா, அது வரைக்கும் உடல் கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா. இப்போதான் நம்ம ஐஸ் பாக்ஸ் ஃப்ரீசர்னு யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் இந்த வசதிகள் எல்லாம் இல்லாததால இந்த தேனை வச்சு பதப்படுத்துகிற முறையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அலெக்சாண்டரோட இறந்த உடலை தேனில் மூழ்கு வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4000 வருஷத்துக்கு முன்னாடி பதப்படுத்தப்பட்ட எகிப்து மம்மிகள் இன்னைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் தேன் தான் சொல்லப்படுது. அடுத்ததா பழங்குடி மக்கள் வாழ்க்கையிலையும் தேன் ஒரு முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு. இலங்கையில் இருக்க பழங்குடியின மக்கள் இறைச்சியை தேனில் ஊற வச்சு உயரமான மரப்பந்துகளில் வச்சு மூடி வச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் அதை எடுத்து சாப்பிடுவாங்களாம். அந்த இறைச்சியும் கெட்டே போகாதான். கெட்டு போகாமல் இருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் இறைச்சி அப்படின்னா காரசாரமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும், தேனில் ஊற வச்சா இனிப்பாடில் இருக்கும், அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குமா என்ன. கடைசியாக நாம் பார்க்க போகிறது தேனிடம் விஞ்ஞானம் தோற்று போனது எப்படி. எவ்வளோதான் ஆதாரங்கள் கிடைச்சாலும் விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பாலில் சில நோய்கிருமிகள் இருக்க மாதிரி தேன்லேயும் நோய்கிருமிகள் இருக்கணும்னு நினச்சி ஆராய்ச்சி செஞ்ச சில விஞ்ஞானிகளுக்கு அதோட ரிசல்ட்டை ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுத்துருக்கு. காலரா, டைஃபாய்டு, காசநோய் மாதிரி 40க்கும் மேற்பட்ட நோய்களை ஏற்படுத்துகிற 25 விதமான கிருமிகளை தேனில் விட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க தேனில் போட்ட அத்தனை கிருமிகளுமே 1-2 நாளில் எல்லாமே பெருகாமையாக அழிஞ்சு போயிருக்கு. கிருமிகளை பொறுத்த வரைக்கும் இனிப்பான பொருட்களில் வேகமாக பெருகி வளரும். ஆனால் தேனில் விட்ட கிருமிகள் பெருகாமல் அழிஞ்சு போனது ஆராய்ச்சியாளர்களை வாயை புழக்க வச்சிருக்கு. உயிருள்ள செல்கள் வளர்றதுக்கு தேவையான புரதம், மாவு சத்து, விட்டமின், தாது உப்புகள், எலக்ட்ரோலைட்ஸ்னு இத்தனை தாதுக்கள் தேனில் இருக்கு. கிருமிகள் வேகமாக வளர இத்தனை சாத்தியக்கூறுகள் இருந்தும் கூட கிருமிகள் அழிஞ்சு தான் போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா தேனில் இருக்க என்சைம்ஸ் அப்படின்ற செரிமான பொருட்கள் தான். குறிப்பாக தேனில் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் பொருளோட வேதிவினையால் குளுக்கோனிக் ஆக்சைடு பொருள் உருவாகுது. இந்த குளுக்கோனிக் ஆக்சைடு கிருமிகளை எதிர்த்து போராடுற ஹைட்ரஜன் போராக்சைடை உருவாக்குது. இதனால தான் தேன் பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகிறது இல்லையா. ஆனால் கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் விற்கிற தேன் பாட்டில் பெஸ்ட் பிஃபோர் 18 மந்த்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஏன்னு தான் தெரியல. ஒருவேளை அது ஒரிஜினல் இல்லையோ, இல்லை 18 மாதத்தில் நாம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த பாட்டில் வாங்கணும்னு வியாபார நோக்கத்துக்காக இருக்குமோ. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரிஜினல் தேன் வாங்கணும் அப்படின்னா மலைப்பிரதேசங்களையோ இல்லை காட்டுப்பகுதிகளில் தேன் எடுக்கிறவங்ககிட்டயோ நேரடியாக போய் வாங்குங்க. இல்லைனா ஒரிஜினல் தேன்னு சொல்லி சக்கரப்பாக கொடுத்து ஏமாத்திடுவாங்க.